சுல்தான் சைத்தான்கே பச்சா என்பது போன்று இப்போது சுல்தான்கே பச்சா என்று சுகூறும் அளவுக்கு சுல்தான் என்ற சுனாமி இந்திய சினிமாவை சுழட்டி அடித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த சுல்தான் திரைப்படத்தை பார்ப்பதற்கான வாய்ப்பு இன்றைய தினம் எனக்கும் கிடைத்திருந்தது. திரைப்படத்தை பார்த்தேன். மொழி புரியாத காரணத்தால் முழுமையாக விளங்கிக் கொள்ள முடியாவிட்டாலும் திரைப்படம் சும்மா சொல்லி வேலை இல்லைங்க. அவ்வளவு நல்ல படமாக எடுத்திருக்காங்க. சுல்தான் கதைக்கும் ஆங்கிலம்தான் அந்த படத்தில் ஹைலைட். எனக்கு பிடித்தது என்றால் அந்த வர இடங்கள் தான். சுல்தானிடம் ஆங்கிலத்தில் கேள்வி கேட்கும் பொழுது நான் ஹிந்தியில் தான் பதில் கூறுவேன் என்பதை ஆங்கிலத்தில் கூறியது மிகவும் அழகாக இருந்தது. இருப்பினும் இந்த படத்தை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது பாதி கட்டத்தில் எனக்கு ஒரு தமிழ் சினிமா படம் நினைவுக்கு வந்தது. அதுவும் ஒன்றும் பழைய படம் அல்ல, புதிய படம்தான். இப்பொழுது கிட்டடியில் திரைக்கு வந்து பெரும் வெற்றியை கொடுத்து அந்த கதாநாயகனை சூப்பர் ஹீரோவாக மாற்றிய ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தின் கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. சில வேளைகளில் மொழி புரியாத காரணத்தால் எனக்கு திரைக்கதை தவறாக விளங்கியிருக்கின்றதோ காரணம் எனக்கு தெரியவில்லை. இருப்பினும் நான் கூறுகின்றேன், நீங்களும் திரைப்படத்தை பாருங்கள். உங்களுக்கும் அப்படி ஒரு எண்ணம் தோன்றினால் அதுக்கு நான் பொறுப்பில்லை. அந்த திரைப்படம் வேறு ஒன்றும் இல்லை, மான் கராத்தே. முருகதாஸ் அவர்கள் மூலக்கரு எழுதி அந்த திரைப்படத்தை உருவாக்கியதாக கூறினார்கள். முருகதாஸ் அவர்களுக்கு ஒரு திரைப்படமே இப்படி ஒரு படமா, இதெல்லாம் ஒரு படமா என்று பலர் பல விமர்சனத்தை உண்டு பண்ணினார்கள். இதுகெல்லாம் ஒரு கதையே இல்லை என்று கூறும் அளவுக்கு பலர் பல விமர்சனங்களை குண்டுபடுத்தினார்கள். இருப்பினும் திரைப்படம் பலத்த வெற்றியை கொடுத்தது. ஆனால் இன்றைய தினம் சுல்தான் திரைப்படத்தை நான் பார்த்த பொழுது எனக்கு முருகதாஸ் அவர்களுடைய கதை தான் ஞாபகத்துக்கு வந்தது. மான் கராத்தே படத்தில் மூலக்கருவாக கொண்ட முருகதாஸ் அவர்களுடைய மூலக்கருவை திரைப்படமாக எடுத்தார்கள் என்று கூறினார்கள். அதே மூலக்கருவை இன்னொரு திரைப்படமாக எடுத்த திரைப்படம் போன்றுதான் இந்த சுல்தான் எனக்கு தெரிந்தது. நீங்களும் ஒரு முறை பாருங்கள், உங்களுக்கும் அவ்வாறே தெரிந்தால் அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. நன்றி, வணக்கம்.